வணக்கம். இப்போல்லாம் நம்ம அடிக்கடி நியூஸில் கேள்விப்படக்கூடிய விஷயம், நான் ஒரு டைரக்டருக்கு கதை சொன்னேன், அந்த டைரக்டர் என் கதையை திருடிட்டாரு, நான் ஒரு படம் எடுக்கலான்னு ஒரு டைட்டில் வச்சுருந்தேன், அதை ஒரு ப்ரொடியூசர் எடுத்துகிட்டு அவர் ஒரு படமாக எடுத்துட்டாரு. ஸோ இந்த மாதிரிலாம் கதையும் கதையோட டைட்டிலையும் வச்சு நிறைய டிஸ்பியூட்ஸ் வந்துட்டு இருக்குங்க. ஸோ இந்த விஷயங்கள் கதையும் கதையோடைய டைட்டிலும் எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல கதை, உங்களுடைய கதை இல்லை உங்களுடைய நாவல், இதை நீங்கள் காப்பிரைட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது மூலிமா நீங்கள் மற்றவங்க யாரும் மிஸ்யூஸ் பண்ணாமல் தடுக்க முடியும். இன்னும் ஒரு படி மேலே போய் உங்களுடைய கதையோடு சேர்த்து உங்களுடைய படத்துடைய அந்த மூவி ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதையும் சேர்த்தே நீங்கள் காப்பிரைட் பண்ணுறீங்க அப்படின்னா 100% உங்களுடைய கதை அப்படின்றது பாதுகாக்கப்படும். அடுத்து ரெண்டாவது, கதையுடைய டைட்டில் இல்லை உங்களுடைய புத்தகத்துடைய டைட்டில். ஸோ இந்த புத்தகத்துடைய டைட்டில், இந்த கதையோடைய டைட்டில், இதெல்லாம் வந்து காப்பிரைட் பண்ண முடியுமா அப்படின்னா இதெல்லாம் காப்பிரைட் பண்ண முடியாதுங்க. இதை நம்ம வந்து எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னா ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்களுடைய கதையோட டைட்டில் இல்லை உங்களோட மூவியோட டைட்டில் இல்லை உங்களோட புத்தகம் நாவல்ஸ் ஸோ இதோடைய டைட்டிலெலாம் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறது மூலிமா வேறு யாரும் ஒருத்தர் இந்த உங்களுடைய மூவியோ இல்லை உங்களுடைய கதையோட டைட்டிலோ இல்லை உங்களோட நாவலுடைய டைட்டிலோ படமாக எடுக்க முடியாது. ஸோ இது வந்து ரெண்டாவது. ஸோ ட்ரேட்மார்க் அண்ட் காப்பிரைட், இது மூலிமா நீங்கள் உங்களுடைய கதையும் கதையோட டைட்டிலையும் ரொம்ப சுலபமாக பாதுகாக்க முடியும்.